வணக்கம் மாணவர்களே, கடந்த வகுப்பில் மரபு கடத்தல் கொள்கைகளும் அதன் மாறுபாடுகளும் என்ற தலைப்பில் மரபு பண்புகள் எவ்வாறு கடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பாடத்தில், அதாவது மூலக்கூறு மரபியல் என்ற இந்த பாடத்தில், இந்த மரபு பண்புகளை கடத்தக்கூடிய மரபணுக்களோட அமைப்பு, அது எவ்வாறு இரட்டிப்படைகிறது, எவ்வாறு தன் பண்புகளை வெளிப்படுத்துகிறது, அது எவ்வாறு கண்டறியப்பட்டது என்பதை பற்றிய குறிப்புகளை நம்ம கேள்வி பதில் மூலம் பார்க்கலாம். முதல் கேள்வியாக, மரபணுக்களின் பண்புகள் என்ன? இதை மூன்று மதிப்பெண்ணில் கேட்கலாம். இந்த மரபணு என்ற ஒரு கொள்கையை 1860 கிரிகர் மேண்டல் என்பவர் தான் முதல்ல உருவாக்குனார். 1902 இந்த மரபணுக்களின் பண்புகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத சட்டன் என்பவர் சொல்கிறாரு. அவரின் கூற்றின்படி மரபணுக்களின் பண்புகள் என்னென்னு பார்த்தோன்னா, நீங்கள் எழுதும்போது என்னென்ன பாயிண்ட்ஸை நீங்கள் மனதில் வைத்து எழுதணும் அப்படின்னா, மரபணுக்கள் அந்த குரோமோசோமில் எவ்வாறு அமைந்துள்ளது அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். அது நீள்வாக்கில் அமைந்துள்ளது. ஒரு குரோமோசோமில் பல மரபணுக்கள் காணப்படுகிறது. இந்த மரபணுக்கள் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு லோக்கஸ் என்று பெயர். இந்த மரபணுக்கள் ஒரு வடிவத்தில் இல்லாமல் பல வடிவங்களில் காணப்படுகிறது. இந்த வடிவங்களுக்கு அலீல்கள் என்று பெயர். இந்த மரபணுக்கள் திடீர் மாற்றம் அடையும் தன்மை கொண்டது. அதனால தான் இவ்வளவு உயிரினங்கள் இந்த பூமியில் பரிணமித்து காணப்படுகிறது. மரபணுக்கள் தன்மை தாண்மை உற்பத்தி செய்து கொள்ளும் தன்மையையும் பெற்றுள்ளது. இதை அதனுடைய மரபணுக்களின் பண்புகளாக நீங்கள் எழுதணும். அடுத்த கேள்வி, ஒரு மரபணு ஒரு நொதி கோட்பாடு, ஒரு மரபணு ஒரு பாலிபெப்டைடு கோட்பாடு, இவற்றை வரையறு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, ஒரு மரபணு என்பது ஒரு நொதியின் உற்பத்தியை மட்டுமே கட்டுப்படுத்துகிறது என்பதை பீடல் டேட்டம் அப்படிங்கிறவங்க 1940 நியூரோஸ்பெரா என்ற காளான்களில் செய்த ஒரு ஆய்வின் மூலம் கண்டறிந்து இந்த கோட்பாடை வெளியிடுறாங்க. அதே போல் இன்னொரு கோட்பாட்டின்படி ஒவ்வொரு மரபணமும் ஒரு பாலிபெப்டைடு சங்கிலியிலேயே உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லப்படுகிறது. ஒரு நொதி என்பதே ஒரு புரதத்தினாலானது, ஒரு புரதமானது பாலிபெப்டைடு சங்கிலிகளால் ஆனது. இந்த பாலிபெப்டைடு சங்கிலி ஒரு வகையான பாலிபெப்டைடிய சங்கிலியை ஒரு மரபணுவாலேயே உற்பத்தி ஆகப்படுகிறது. அதனால் ஒரு நொதி கோட்பாடும் ஒரு பாலிபெப்டைடு கோட்பாடும் இரண்டுமே ஒரே கூற்றையே கூறுகிறது, ஒரே கருத்தையே கூறுகிறது. ரைபோசோம் என்றால் என்ன? இதை ஒரு இரண்டு மதிப்பெண்ணில் கேட்கலாம். நம்ம உயிர்கள் எல்லாத்துலேயும் உயிர் வேதியியல் வினைகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த உயிர் வேதி வினைகளை நடப்பதற்கு வினையூக்கியாக செயல்படுவது ஆர்என்ஏ செயல்பட்டுச்சுன்னா, அந்த ஆர்என்ஏக்கு ரைபோசைம் என்று பெயர். ஆர்என்ஏ வினையூக்கியாகவும் எதிர்வினையாற்றியாகவும் செயல்பட காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ரெண்டு மதிப்பெண்ணில் இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா, அந்த ஆர்என்ஏயோடைய அமைப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இலகுவாக எழுதலாம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய படமானது ஆர்என்ஏயுடைய அமைப்பை சொல்லுது. இதில் ஒரு சர்க்கரை மூலக்கூறு இருக்கிறது, 5 கார்பன்களை கொண்ட சர்க்கரை மூலக்கூறு இருக்கிறது. சர்க்கரையின் முதல் கார்பனோடு நைட்ரஜன் காரமானது இணைந்துள்ளது. 5வது கார்பனோடு பாஸ்பேட் தொகுதியானது இணைந்துள்ளது. அந்த சர்க்கரை மூலக்கூறோட 2வது கார்பனில் ஒரு ஓஎச் ஹைட்ராக்சில் குரூப் தொகுதி ஒன்று காணப்படுகிறது. இந்த தொகுதியானது எதிர்வினையாற்றும் தொகுதியாகும். அதனால் அது விரைவில் சிதைந்து போவதால் இந்த ஆர்என்ஏ வினையூக்கியாகவும் எதிர்வினையாற்றியாகவும் செயல்பட உதவியாக இருக்கிறது. அப்போ இதில் நீங்கள் எழுத வேண்டியது, அந்த சர்க்கரையின் 2வது கார்பனில் உள்ள ஹைட்ராக்சில் குரூப்பை நீங்கள் கட்டாயமாக மென்ஷன் பண்ணணும், அதை குறிப்பிடணும். அது சிதைந்து போவதனால் ஆர்என்ஏ வினையூக்கியாகவும் எதிர்வினையாற்றியாகவும் செயல்படுகிறதுங்கிறத நீங்கள் குறிப்பிடணும். 1944 ஆஸ்வால்ட் ஆவரி அப்படிங்கிறவரும் கோலின் மெக்லியார்ட் மற்றும் மேக்லின் மெக்கார்த்தி ஆகியவங்க ஒரு உடலுக்கு வெளியே ஒரு சோதனையை செய்கிறாங்க. அந்த சோதனை என்ன, அதன் மூலம் நிரூபிக்கப்பட்டது என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. பாக்டீரியங்களின் உருவ மாற்றத்துக்கு பாக்டீரியங்களில் உள்ள டிஎன்ஏ தான் காரணம் என்பதை இவங்க நிரூபித்தாங்க. நிரூபிக்கிறதுக்காக அவங்க மேற்கொண்ட சோதனையை பற்றி நம்ம பார்த்தோன்னா, இவங்க 2 வகையான பாக்டீரியங்களை எடுத்துக்கிட்டாங்க. எஸ் வகை பாக்டீரியா, ஆர் வகை பாக்டீரியா. இவை இரண்டுமே ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியங்கள். இந்த ஆர் வகை பாக்டீரியங்கள் வெளித்தோட்டத்தில் சொரசொரப்பு தன்மை கொண்டதாகவும், எஸ் வகை பாக்டீரியாங்கள் மென்மையான புறப்பரப்பை கொண்டதாகவும் காணப்பட்டது. இந்த எஸ் வகை பாக்டீரியங்கள் நிமோனியா போன்ற பல நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆர் வகை எந்த நோயையும் உருவாக்குவது இல்லை. அப்போ இவங்க முதல்ல நோயை உருவாக்கக்கூடிய எஸ் வகை பாக்டீரியங்களை வெப்பத்தால் கொன்று அதில் உள்ள லிப்பிடுகளையும் சர்க்கரைகளையும் வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றின பிறகு கிடைத்த கரைசலில்
புரதம், ஆர்என்ஏ, டிஎன்ஏ மட்டுமே காணப்பட்டது. லிப்பிடுகளும் சர்க்கரையை நீக்கிட்டாங்க. இப்போ இந்த ஆர்என்ஏ, டிஎன்ஏ, புரதம் கொண்ட இந்த கரைசலை மூன்று ஆய்வுக் குழாய்களில் எடுத்துட்டாங்க. முதல் ஆய்வுக் குழாயில் புரோட்டீனேஸ் என்ற ஒரு நொதியை சேர்க்குறாங்க. உடனே அதில் உள்ள புரோட்டீன்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருது. அழிக்கப்பட்ட முதல் ஆய்வுக் குழாயில் என்ன இருக்குது அப்படின்னா ஆர்என்ஏ, டிஎன்ஏ மட்டுமே காணப்படுகிறது, புரதம் இல்லை. அப்போ அது கூட வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் செல்களோடு ஆர் செல்கள் சேர்க்கப்படும் போது மீண்டும் எஸ் செல்கள் உயிர் பெற்று வரக்கூடியதாக இருக்கு. அப்போ புதிய எஸ் செல்கள் தோன்றுவதை காண முடிஞ்சது. அடுத்த ஆய்வில் அந்த ஆர்என்ஏ என்ற நொதியை சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது ஆர்என்ஏ இல்லாமல் போயிடுது. இப்போ இருக்கக்கூடிய கரைசலில் டிஎன்ஏயும் புரதமும் மட்டுமே இருக்குது. இந்த கரைசலோட ஆர் செல்களை சேர்க்கும்போது அந்த எஸ் செல்கள் மீண்டும் உருவாகிறது. அடுத்த ஆய்வுக் குழாயில் டிஎன்ஏ சென்று சேர்க்குறாங்க. அப்போ இப்போ இந்த கரைசலில் ஆர்என்ஏ மற்றும் புரதம் மட்டும் இருக்குது, டிஎன்ஏ இருக்கிறதில்ல. இப்போ இதன் கூட ஆர் செல்களை சேர்க்கும்போது எந்த எஸ் செல்களுமே உருவாவதில்லை. அப்போ இதிலிருந்து அவங்க என்ன கருத்தை கொண்டுட்டு வந்தாங்கன்னா டிஎன்ஏ தான் அந்த ஆர் செல்களை மீண்டும் எஸ் செல்களாக மாற்றுவதற்கு, உருவ மாற்றுவதற்கு டிஎன்ஏ முக்கியமாக உள்ளது என்பதை கூற வந்தாங்க. இது தான் இந்த ஆய்வில் நிரூபிக்கப்பட்ட நிரூபணமாகிறது. அடுத்த கேள்வி, தோற்ற மாற்றம் என்றால் என்ன அப்படிங்கிறத இரண்டு மதிப்பெண்ணில் கேட்கலாம். அது மேலே சொன்ன ஆய்வின் அடிப்படையில் அமைந்த ஒரு கேள்வி. ஒரு வகை செல்லிலிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவை இன்னொரு வகை செல்லுக்குள் செலுத்தும் போது முதல் வகை இன் சில பண்புகள் மீள கிடைக்கின்றன. இந்த நிகழ்வே தோற்ற மாற்றம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆர் வகை செல்களோட கொல்லப்பட்ட எஸ் வகையை சேர்க்கப்படும்போது மீண்டும் எஸ் வகை செல்கள் தோன்றுகிறது. இதைத்தான் நம்ம தோற்ற மாற்றம் என்று சொல்லுகிறோம். T2 பாக்டீரியோபேஜை பயன்படுத்தி செய்யப்பட்ட அர்ஷே மற்றும் சேஸ் சோதனையை விவரி. ஐந்து மதிப்பெண்ணில் இந்த கேள்வியை கேட்டால் எழுதலாம். இதை இந்த T2 பாக்டீரியோபேஜ் என்பது இது ஒரு வகை வைரஸுகள். இவை எஸ்எஸ்சியா கோலை என்ற ஒரு பாக்டீரியாவை தாக்கி அழிக்கிறது. இந்த பாக்டீரியங்களை இந்த வைரஸுகளோடு சேர்க்கும் போது இந்த வைரஸுகள் அந்த பாக்டீரியாங்களின் புறப்பரப்பில் ஒரு மெல்லிய படலமாக படர்கிறது. இங்கே அந்த படமானது அதைத்தான் சொல்லுது. கீழே பாக்டீரியா இருக்குது, அதன் மேலே நிற்கக்கூடிய ரெண்டு பாக்டீரியோ பேஜுகள். இதில் நிறைய பாக்டீரியோ பேஜுகள் இருக்கும்போது ஒரு மென்மையான படலமாக அது படர்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடிய பாக்டீரியோ பேஜானது ஒரு பொருளை அந்த பாக்டீரியத்துக்குள் விடுகிறது. இவ்வாறு அந்த விடப்பட்ட பொருள் என்னங்கிறது கண்டறிவது தான் இந்த ஆய்வின் நோக்கமாக இருக்கிறது. அவற்றுக்குள் பாக்டீரியோ பேஜ் என்ற வைரஸ் ஆனது பாக்டீரியாக்குள்ளே சில பொருட்களை செலுத்துகிறது. பிறகு ஒவ்வொரு பாக்டீரியமும் உடைந்து எண்ணிக்கையில் அடங்காத பல புதிய பேஜுகளை வெளியேற்றுகின்றன. டிஎன்ஏ மற்றும் புரதம் ஆகிய இவற்றில் எது பாக்டீரியாவுக்குள் சென்று எண்ணற்ற பேஜுகளை உருவாக்குகிறது என்பதை அறிய அர்ஷேயும் சேஸும் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறாங்க. அவ்வாறு மேற்கொள்ளும் போது அவர்கள் ரெண்டு வளர்ப்பு ஊடகத்தை உருவாக்குகிறாங்க. பாக்டீரிய வளர்ப்பு ஊடகத்தை உருவாக்குறாங்க. ஒரு வளர்ப்பு ஊடகம் 35 கந்தகம் ஐசோடோப்பை கொண்ட ஒரு பாக்டீரிய வளர்ப்பு ஊடகம், இன்னொரு வளர்ப்பு ஊடகம் 32 பாஸ்பேட்டை கொண்ட ஐசோடோப்பை கொண்ட ஒரு வளர்ப்பு ஊடகம். ஏன் இந்த சல்ஃபரையும் பாஸ்பேட்டையும் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, பெரும்பான்மையான புரதங்களில் சல்ஃபர் அதாவது கந்தகம் காணப்படுகிறது. அதே போல் டிஎன்ஏயில் பாஸ்பேட் காணப்படுகிறது. இந்த புரதத்தை அடையாளப்படுத்துவதற்காகவும் டிஎன்ஏயில் பாஸ்பேட்டை அடையாளம் படுத்துவதற்காகவும் இந்த ரெண்டு ஐசோடோப்புகள் பயன்படுத்தப்பட்டது. இந்த இரண்டு ஐசோடோப்புகளும் பயன்படுத்தப்பட்ட வளர்ப்பு ஊடகத்தில் பாக்டீரியோ பேஜுகள் அனுமதிக்கப்பட்டு பாக்டீரியாங்களை தொற்றை ஏற்படுத்த அனுமதிக்கப்பட்டது. அவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்டீரியாங்களை அவங்க பார்க்கும்போது புதியதாக வந்த பாக்டீரியோ பேஜுகளில் புரத பகுதியில் 35 சல்ஃபர் கந்தகமும் அதனுடைய டிஎன்ஏயில் 32 பாஸ்பேட்டும் அடையாளப்பட்டு இருந்தன. இவ்வாறு அடையாளப்பட்டப்பட்ட பேஜுகளை மீண்டும் அடையாளப்படாத எச்சர்சியா கொலை பாக்டீரியாவோட அந்த அர்ஷேவும் சேஸும் மீண்டும் கலந்தாங்க. அப்படி கலக்கிறனால பேஜுகள் பாக்டீரியங்களை தாக்கி அவற்றின் மரபணு பொருட்களை பாக்டீரியாத்துக்குள் செலுத்தின. இவ்வாறு தொற்றுக்கு உள்ளான பாக்டீரியங்கள் முழுமையாக சிதைவடைவதற்கு முன்பாக ஒரு மிதமான குழுக்களுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மேற்பரத்தில் ஒட்டியுள்ள பொருட்கள் விடுவிக்கப்பட்டன. அப்போ இந்த ஒட்டியுள்ள பொருட்களில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அதில் 35 கந்தகம் என்ற ஐசோடோப்பை கொண்ட புரதங்கள் காணப்பட்டது. அந்த பாக்டீரியாவில் உள்ள பகுதியை ஆராயும் போது அதன் டிஎன்ஏயில் 32 பாஸ்பேட்டால் அடையாளம் பண்ணப்பட்டிருந்தது. இதன் மூலம் எஸ்எஸ்சியா கோளைக்குள் சென்ற பேஜோட பொருள் என்னவென்று பார்த்தா அந்த டிஎன்ஏ தான் போயிருக்குது அப்படிங்கிறத அவங்க இதன் மூலம் கண்டறிந்தாங்க.
அடுத்தது டிஎன்ஏயின் வேதியியல் அமைப்பு. இதை ஒரு 5 மதிப்பெண்ணில் கேட்டால் நீங்கள் எழுதலாம். டிஎன்ஏ 2 பாலிநியூக்ளியோடைட் சங்கிலிகளால் ஆனது, அது திருக அமைப்பை கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லேயும் 3 பகுதிகளை கொண்டதாக இருக்குது. 1 நைட்ரஜன் காரப்பொருட்கள், 2 5 கார்பன்களை கொண்ட சர்க்கரை, நம்ம பெண்டா சர்க்கரை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாஸ்பேட் தொகுதி காணப்படுகிறது. இப்போ நைட்ரஜன் காரம் பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 வகையான நைட்ரஜன் காரங்கள் காணப்படுகிறது. 1 பியூரின்கள், இன்னொன்று பைரிமிடின்கள். இந்த பியூரின்களில் என்னென்ன கார மூலங்கள் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தா அடினைன் மற்றும் கோனைன் காணப்படுகிறது. இந்த அடினைன் கோனைன் என்ற ரெண்டுமே 2 கார்பன் நைட்ரஜன் வளையங்களை பெற்றுள்ளது. இந்த கீழே உள்ள படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 வளையங்கள் நீங்கள் பார்க்கலாம். இது பியூரின்களில். இப்போ இன்னொரு காரம் அப்படின்னு பார்த்தோன்னா பைரிமிடின் சொல்கிறோம். பைரிமிடினில் காணப்படக்கூடிய கார மூலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தைமினும் சைட்டோசினும். இன்னொன்று பார்த்தீங்களா யுராசில். இந்த தைமின் டிஎன்ஏக்கு மட்டுமே உரியது, யுராசில் ஆர்என்ஏக்கு மட்டுமே உரியது. அதை மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ளணும். இதை என பல இடங்களில் ஹையர் திங்கிங்கோட கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இந்த இது தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் எழுத முடியும். தைமின் டிஎன்ஏக்கு உள்ளது, யுராசில் ஆர்என்ஏக்கு உள்ளது, சைட்டோசின் ரெண்டுலேயுமே காணக்கூடிய ஒரு காரப்பொருள். இப்போ பைரிமிடினை பார்த்தா அதாவது தைமின், சைட்டோசின், யுராசில் மூன்றுமே ஒரு ஒற்றை வளையத்தை மட்டுமே கொண்டதாக இருக்கும். தைமின் டிஎன்ஏக்கு மட்டுமே உரியது, நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அடினைன் எப்பொழுதுமே தைமினுடன் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளாலும், குவானைன் எப்பொழுதும் சைட்டோசினுடன் 3 பிணைப்புகள் ஹைட்ரஜன் பிணைப்புகளாலும் பிணைக்கப்பட்டு காணப்படுகிறது. இந்த நைட்ரஜன் காரப்பொருள் சர்க்கரையின் முதலாவது கார்பனோடு இணைந்து நியூக்ளியோசைடை உருவாக்குறது. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, மூலக்கூறு அமைப்பை பார்த்தீங்கன்னா இதில் சுகர் என்று சொல்லப்பட்டிருக்கு, சர்க்கரை. இந்த சர்க்கரையோட முதல் கார்பனோட எது இணைக்கப்பட்டிருக்குன்னா இந்த நைட்ரஜன் காரங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த சர்க்கரையும் இந்த நைட்ரஜன் காரங்களும் சேர்ந்த அமைப்புக்கு நியூக்ளியோசைடுகள் என்று பெயர். எப்போ அது நியூக்ளியோடைடுகள் என்று அழைக்கப்படுகிறதுனா, இந்த நைட்ரஜன் காரங்கள், இந்த சர்க்கரை மூலக்கூறு, பக்கம் அருகில் 5வது கார்பனோடு இணைக்கப்பட்டுள்ள பாஸ்பேட்டு, இவை அனைத்தும் சேர்ந்த அமைப்புக்கு தான் நியூக்ளியோடைடுகள் என்று பெயர். 2 மதிப்பெண்ணில் நியூக்ளியோசைடுக்கும் நியூக்ளியோடைடுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுத தெரியணும். இதில் ஒரு மூலக்கூறு மரபணு பொருளாக செயலாற்ற தேவைப்படும் பண்புகள் யாவை அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. ஏன் எல்லா பொருள்களும் மரபு பொருளாக செயல்படுவது இல்லை, ஒன்று செயல்படுதுன்னா அது என்னென்ன பண்புகளை கொண்டிருக்கணும் அப்படிங்கிறத இந்த கேள்வியை கேட்டாங்கன்னா, 3 மதிப்பெண்களை கேட்டால் தலைப்புகளை மட்டும் எழுதுங்க, ஒருவேளை 5 மதிப்பெண்களை கேட்டால் முழுமையாக எழுதுங்க. முதல் பண்பு என்னென்னா தண்ணியை ரட்டிப்பாதல், அதாவது ஆர்என்ஏ இருந்தாலும் சரி டிஎன்ஏ இருந்தாலும் சரி நேரடியாக தம்மைத்தானே நகலெடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டதாக இருக்க வேணும். இந்த பண்பு புரதத்துக்கு இல்லை, ஏன்னா அதனால தான் அது வந்து என்னவா மரபு பொருளாக காண இல்லை. 2வது தகவல்களை சேமிப்பது, இந்த டிஎன்ஏ தலைமுறைகளுக்கு பண்புகளை கடத்துவது. அப்போ அந்த தகவல்களானது டிஎன்ஏயில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கணும். அப்போ டிஎன்ஏ அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதால் மரபு தகவல்களை சேமிக்கிறது, ஆர்என்ஏ அத்தகைய மரபு தகவல்களை கடத்துகிறது. நிலைப்புத்தன்மை, மரபு மூலக்கூறுகள் என்ன தன்மை, நிலைத்த தன்மையை கொண்டதாக இருக்கணும். டிஎன்ஏயின் 2 இலைகளும் நிரப்பு கூறுகளை கொண்டுள்ளது, அவற்றை வெப்பத்தால் பிரித்தாலும் மீண்டும் இயல்பு சூழலில் இணைந்து விடுகிறது. நிரப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடினைன் எப்பொழுதுமே தைமினோட தான் சேரும், கோனைன் எப்பயுமே சைட்டோசினோட தான் இதை சேர்கிறது, இதைத்தான் நிரப்பு கூறுகள் என்று சொல்கிறோம். இவற்றை வெப்பத்தால் பிரித்தாலும் மீண்டும் இயல்பான சூழலில் பிரிந்து விடுகிறது. ஆர்என்ஏயில் உள்ள ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லேயும் 2வது நிலையில் உள்ள ஹைட்ராக்சில் எதிர்வினை பிரியும் குழு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது எளிதில் சிதையக்கூடியது, அதனால் ஆர்என்ஏ ஒரு வினையூக்கியாகவும் எதிர்வினை ஆற்றியாகவும் செயல்படுகிறது. டிஎன்ஏயில் தைமின் இருப்பது டிஎன்ஏக்கு கூடுதலான நிலைப்புத்தன்மையை கொடுக்கிறது. அதே போல் டிஎன்ஏ இயல்பாகவே வேதியியல் ரீதியாகவே அதிக நிலைப்புத்தன்மையும் குறைவான எதிர்வினை ஆற்றும் பண்பை கொண்டுள்ளதால் இவ்வளவு காலமும் டிஎன்ஏ மரபு பொருளாகவே இருந்து வருகிறது. மரபு பொருள் என்பது திடீர் மாற்றம் அடையக்கூடிய பண்பை கொண்டிருக்கணும். இன்னைக்கு இவ்வளவு உயிரினங்கள் பூமியில் பரிணாமித்து காணப்படுகிறது அப்படின்னா அந்த மரபு பண்புகளில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம் தானே புதிய புதிய உயிர்களை உருவாக்கியுள்ளது. நிலைப்புத்தன்மை குறைவாக உள்ளதால் ஆர்என்ஏ எளிதில் வேகமாக திடீர் மாற்றம் அடைகிறது. ஆனால் டிஎன்ஏ நிலைப்புத்தன்மை அதிகம் இருப்பதால் மரபு தகவல்களை சேமித்து வைக்கிறது.
ப்ரோகாரியாட்டுகளில் டிஎன்ஏ அமைந்துள்ள விதம் பற்றி கூறு. ப்ரோகாரியாட்டுகள்னால் நம்மளுக்கு தெரியும், ஒரு செல் உயிரிகள். அதில் இந்த டிஎன்ஏ ஆனது எவ்வாறு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இல்லை மூன்று மதிப்பெண்ணில் கேட்டால் இந்த பகுதியை நீங்கள் எழுதுங்க. ப்ரோகாரியாட்டுகளில் தெரியான உட்கரு கிடையாது. இதில் காணப்படக்கூடிய டிஎன்ஏ கூட ஏறத்தாழ வட்டு வடிவத்தில் காணப்படும். பல மடிப்புகளையுடைய வளையங்களாக காணப்படும். இந்த டிஎன்ஏ செல்லில் குரோமோசோம்கள் செல்லில் சிதறி காணப்படாத பாரு என்ன காணப்படுகிறதுனா, நேர்மின் தன்மை கொண்ட சில புரதங்கள் காணப்படுகிறது. இந்த நேர்மின் தன்மை கொண்ட புரதங்களோடு எதிர்மின் தன்மை கொண்ட டிஎன்ஏ இணைந்து நியூக்ளியாய்டு என்ற பகுதியில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ப்ரோகாரியோட்டுகளின் டிஎன்ஏல குரோமாட்டின் இலை அமைப்பு இல்லை, அதனால் ஜீனோபோர் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டு மதிப்பெண்ணில் ஜீனோபோர் என்றால் என்ன அப்படிங்கிறத கேட்கப்படும் போது, நீங்கள் ப்ரோகாரியோட்டில் டிஎன்ஏல குரோமாட்டின் இலை அமைப்பு இல்லை, அதனால் அது ஜீனோபோர் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் எழுதிக்கலாம். யூகாரியாட்டுகளில் குரோமேட்டிடுகளின் அமைப்பை விவரி. இப்போ நம்ம போன கொஸ்டினில் ப்ரோகாரியாட்டுகளில் எப்படி டிஎன்ஏ அமைந்துள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ யூகாரியாட்டுகளில் குரோமேட்டின் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஐந்து மதிப்பெண்ணில் பார்க்கலாம். இதில் குரோமேட்டின் எவ்வாறு அமைந்திருக்குன்னா, பல தொடர்ச்சியான நியூக்ளியோசோம்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. நிறைய நியூக்ளியோசோம்கள் இருக்கும். இந்த நியூக்ளியோசோமிற்கான மாதிரியை உருவாக்குனவர் கோர்ன் பேக் என்பவர் தான் அதை உருவாக்குனார். இந்த நியூக்ளியோசோமங்களோட அமைப்பை நாம் பார்த்தோம்னா, நான்கு வகையான இஸ்டோன் புரதத்தினால் ஆக்கப்பட்டிருக்கோம். இது H2A, H2B, H3, H4 என்ற நான்கு புரதங்களும் இரண்டு வரிசையில் அமைந்து ஒரு எண்ம அமைப்பை கொடுக்கிறது. இது வந்து இந்த ஹிஸ்டோன் புரதமானது நேர்மின் தன்மை கொண்டது. இதன் மீது எதிர்மின் தன்மை கொண்ட டிஎன்ஏ ஆனது சுற்றி காணப்படுகிறது. இவ்வாறு உருவான அமைப்புக்கு தான் நியூக்ளியோசோம் என்று பெயர். நியூக்ளியோசோம் ஒன்றின் வெளிப்புறத்தில் கிட்டத்தட்ட 200 கார இணைகளை கொண்ட டிஎன்ஏ இரண்டு முழுமையான திருகுகளை உருவாக்குகிறது. இந்த ரெண்டு திருகுகளையும் இணைக்கக்கூடிய பகுதிக்கு H1 இஸ்டோன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல பெயர் கொடுக்கப்படல, ஆனால் இந்த வெள்ளை கலரில் கொடுக்கப்படுறத H1. இது ரெண்டு டிஎன்ஏ இலைகளையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த நியூக்ளியோசோம்லேருந்து வெளியேறக்கூடிய ஒரு 30 நானோமீட்டர் அளவில் ஒரு இலையை நம்ம பார்த்தோன்னா, அதில் கிட்டத்தட்ட 6 நியூக்ளியோசோம்கள் சுற்றி காணப்படுகிறது. இந்த 6 நியூக்ளியோசோம்கள் கொண்ட அமைப்புக்கு தான் வரி சுருள் அமைப்பு அல்லது சொலனாய்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு டிஎன்ஏயில் குறைந்தது 40 மடிப்புகளை கொண்ட இந்த வரி சுருள் அமைப்பு காணப்படுகிறது. இந்த வரி சுருள் அமைப்புக்கு ஆங்கிலத்தில் சொலனாய்டுன்னு என்று சொல்கிறாங்க. இதெல்லாமே ஒரு மதிப்பெண் கேள்வியில் கேட்கலாம். ஒரு டிஎன்ஏயில் எத்தனை சொலனாய்டுகள் காணப்படுகிறது, அது வரி சுருள் அமைப்பு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த ஒரு மதிப்பை அட்டன் பண்ணிக்கோங்க. நியூக்ளியோசோம்களை கொண்ட குரோமேட்டின் நிலைகள் உட்கருவுக்குள் பொதிந்திருக்க இஸ்டோன் அற்ற குரோமோசோம் புரதங்கள் பயன்படுகின்றன. இப்போ நம்மளுக்கு தெரியும், குரோமோசோம்களில் குரோமாட்டின் நிலைகள் எல்லாமே உட்கருக்குள்ளே தான் காணப்படணும். அவ்வாறு இந்த குரோமாட்டின் நிலைகள் உட்கருக்குள்ளே புதைந்து காணப்படுகிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, இஸ்டோன்கள் அற்ற குரோமோசோம் புரதங்கள் தான் இதற்கு காரணம். இந்த குரோமாட்டின் நிலைகள் அந்த புரதத்துக்குள்ளே தளர்வாக பொதிந்திருந்தால் அந்த பகுதிக்கு யூக்ரோமாட்டின் என்று பெயர். யூக்ரோமாட்டின் என்பது குரோமாட்டினின் சில பகுதிகள். இந்த பகுதிகள் அந்த இஸ்டோன் குரோமோசோம் புரதத்தில் தளர்வாக பொதிந்து காணப்படுகிறது. அதுக்கு தான் யூக்ரோமாட்டின் என்று பெயர். இப்பகுதியில் படியெடுத்தல் நிகழும். படியெடுத்தல் என்பது புரத சேர்க்கையின் முதல் படி. சில இடங்களில் இந்த குரோமாட்டின் இலைகள் இஸ்டோனற்ற குரோமோசோம் புரதத்தில் இறுக்கமாக பொதிந்து காணப்படுகிறது. இந்த பகுதியில் படியெடுத்தல் நிகழ்வது இல்லை. இதை எட்ரோக்ரோமாட்டின் என்று சொல்லுவாங்க. எர்வின் சர்காஃப் விதி என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு தெரியும், டிஎன்ஏ ஆனாலும் சரி ஆர்என்ஏ ஆனாலும் சரி கார மூலங்களால் ஆகியிருக்கும். அந்த கார மூலங்கள் எவ்வாறு பியூரின் என்ற காரமும் பைரிமிடின் என்ற காரமும் அவற்றில் காணப்படக்கூடிய கார மூலங்கள் ஒன்றோடு ஒன்று எவ்வாறு இணைகின்றன என்பதை பற்றி சொல்கிறது தான் இந்த எர்வின் சர்காஃபின் விதி. அடினில் எப்பொழுதும் தைமினோட 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டிருக்கும். குவானைன் எப்பொழுதும் சைட்டோசினோடன் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டிருக்கும். இதுவே எர்வின் சர்காஃப் விதி. 2 மதிப்பெண்ணில் இந்த கேள்வியை கேட்பாங்க. அடுத்த உபத்தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்ஏ ரெட்டிப்பாதல். டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம
குழந்தைகளாக இருந்து வளர்ச்சி அடைகிறோம். வளர்ச்சி அடையும் போது செல்கள் எண்ணிக்கையில் பெருகுகிறது. அவ்வாறு செல்கள் பெருகும் போது அவற்றில் உள்ள டிஎன்ஏயிலும் எண்ணிக்கையில் இரட்டிப்பானால் மட்டுமே செல்களுக்குள் அது போக முடியும். அதனால் இந்த டிஎன்ஏ இரட்டிப்பாதல் மிக முக்கியமான நிகழ்ச்சி. இது செல் பெறுதல் முதலில் நடைபெறுகிற இன்டர்ஃபேஸ் என்று அழைக்கக்கூடிய இடைநிலையில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ப்ரோகாரியாட்டுகளில் டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் டிஎன்ஏ பாலிமரசின் பங்கை குறிப்பிடுக. இப்போ ப்ரோகாரியாட்டுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செல் உயிரி, அதில் டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் ரெண்டுமே ப்ரோகாரியாட்டுகளாக இருக்கட்டும் யூகாரியாட்டுகளாக இருக்கட்டும் அதில் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதி பங்குக்கு பெறுகிறது. இப்போ ப்ரோகாரியாட்டுகளில் இந்த என்னென்ன டிஎன்ஏ பாலிமரேஸ் பங்கு வகிக்கிறது டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு மதிப்பெண்களில் பார்த்தோன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அதாவது டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, 2, 3 அப்படிங்கிறது தான். இப்போ இந்த கோன்பெர்க் நொதி என்று அழைக்கப்படக்கூடிய நொதி என்ன அப்படிங்கிறத ஒரு மதிப்பெண்ணில் கேட்டாங்கன்னா அது டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 ஒரே பணியை செய்கிறது. டிஎன்ஏ பழுது நீக்கலில் பங்காற்றுகிறது. டிஎன்ஏயில் ஏதாவது தவறுகள் நேர்ந்தால் அதை சரி செய்யக்கூடியது தான் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 டிஎன்ஏ பாலிமரேஸ் 2. அது அப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 என்ன செய்கிறதுனா டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. டிஎன்ஏ இரட்டிப்பாதலை விவரி 5 மதிப்பெண்களில் இந்த கேள்வியை கேட்கலாம். டிஎன்ஏயின் புதிய இலையினை உருவாக்க ஆர்என்ஏவின் சிறு தொடக்க இலை துண்டு தேவைப்படுகிறது. அதாவது டிஎன்ஏ இலை முதல்ல உருவாகணும்னா அதில் ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் அதாவது தொடக்க இலை துண்டு ஒன்று அவசியமாக இருக்கிறது. இந்த டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் பயன்படக்கூடிய ரெண்டு நொதிகள் பார்த்தோன்னா ஹெலிகேஸ் மற்றும் டோப்பா ஐசோமரேஸ் நொதிகள் பயன்படுகிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு டிஎன்ஏயின் சுருண்ட இலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிஎன்ஏ 2 பாலிநியூக்ளியோடைடுகளால் ஆனது. இதில் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இது முழுவதுமாக பிரிக்கப்பட வேண்டும். இரட்டிப்பாதல் ஒரே நேரத்தில் முழுமையாக நடைபெறாது, சிறு சிறு துண்டுகளாக ஒவ்வொரு இடத்தில் நடைபெறும். ஏன்னா இரட்டிப்பாதலுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலின் அளவு அதிகமாக இருப்பதால் ஒவ்வொரு இடங்களில் நடைபெறும். இப்போ இரட்டிப்பாதல் நடைபெறுவதற்கு இரட்டிப்பாதல் கவையை தோற்றுவிக்க வேண்டும். இரட்டிப்பவையை அந்த இரட்டிப்பாதல் கவையை தோற்றுவிக்கக்கூடிய நொதியின் பேர் எலிகேஸ். இந்த எலிகேஸ் செயல்பட்டு இந்த டிஎன்ஏயை இவ்வாறு பிரிக்கிறது. இரட்டிப்பாதல் கவையை தோற்றுவிக்கிறது. இவ்வாறு இரட்டிப்பாதல் கவையை தோற்றுவிக்கும் போது அதன் மேற்பரத்தில் உள்ள பகுதியானது அதிக சுருள் தன்மை கொண்டதாக மாறுகிறது. இந்த சுருள் தன்மை கொண்ட பகுதியை தளர்வாக ஆக்கக்கூடிய பணியை டோப்போ ஐசோமரேஸ் என்ற நொதியானது செய்கிறது. எப்பயுமே படியெடுத்தல்னா டிஎன்ஏ இரட்டிப்பாதல் என்பது 3-5 அந்த திசையிலேயே நடைபெறுகிறது. இப்போ இதில் டிஎன்ஏ நம்ம பார்த்தோன்னா நீலக்கலத்தில் இருக்கிறது தான் டிஎன்ஏ. அதாவது 3 முனையிலிருந்து 5 முனையை நோக்கி தான் இந்த இரட்டிப்பாதல் நடைபெறும். டிஎன்ஏ இரட்டிப்பாதலானது 2 இலைகளிலுமே நடைபெறும். 3-5 திசையில் நடைபெறக்கூடிய இரட்டிப்பாதலில் புதியதாக உருவாகக்கூடிய இலைகள் தொடர்ச்சியான இலையாக காணப்படுகிறது. இந்த இலைக்கு வழிகாட்டு இலை என்று பெயர். அதே போல் 5-3 முனையில் நடைபெறக்கூடிய இரட்டிப்பாதலானது சிறு சிறு துண்டுகளாக இருக்கிறது. அதனால் இதை தொடர்ச்சியற்ற இலை அல்லது பின்தங்க இலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிறு சிறு துண்டுகளுக்கு ஒகேசாகி துண்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. துண்டுகள் அதன் உருவான பின்பு டிஎன்ஏ லிகேஸ் என்ற நொதியினால் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு டிஎன்ஏ இலையாக மாறுகிறது. இந்த 5-3 முனையில் இணைக்கப்பட்ட நியூக்ளியோடைடுகளை இணைப்பதற்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி மே யூக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த உபத்தலைப்பு பார்த்தோன்னா படியெடுத்தல். இந்த படியெடுத்தல் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா புரதச் சேர்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல். மரபணுக்களானது தன்னுடைய பண்புகளை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னால் ஹார்மோன்களை சுரப்பதன் மூலம், நொதிகளை சுரப்பதன் மூலம், புரதங்களை உற்பத்தி செய்வதன் மூலமே தன்னுடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு நொதிகளை உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும், ஹார்மோன்களை உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும், புரதங்களை உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும், அதன் முதல் நிலையாக இந்த படியெடுத்தல் நடைபெற வேண்டும். இப்போ அந்த படியெடுத்தல் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக நாம் பார்க்குறோம். இது ஒரு 2 மதிப்பெண் கேள்வியில் கேட்கலாம். டிஎன்ஏவின் ஒரு இலையிலிருந்து மரபு செய்திகள் தூது ஆர்என்ஏவாக நகல் எடுக்கப்படும் செயல்முறையே படியெடுத்தல் எனப்படும். ஒரு புரதத்தை எவ்வாறு உருவாக்கணும் அல்லது ஒரு நொதியை எவ்வாறு உருவாக்கணும் அப்படிங்கிற செய்தி டிஎன்ஏ கிட்ட இருக்கும். அந்த டிஎன்ஏ கிட்ட உள்ள செய்திகளை
யாருக்கு கொடுக்கப்படனா ஆர்என்ஏக்கு கொடுக்கப்படணும். ஏன்னா டிஎன்ஏ செல்லை அன்னை உட்கருவியை விட்டு வெளியே வருவது கிடையாது. அப்போ ஆனால் இந்த நொதியானதோ புரதமோ உற்பத்தி செய்யப்படுவது சைட்டோபிளாசத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ உட்கருவுக்குள்ளே இருந்து டிஎன்ஏயில் உள்ள செய்தியானது சைட்டோபிளாசத்துக்கு வருவதுன்னா அதற்காக உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தூது ஆர்என்ஏ. இதைத்தான் படியெடுத்தல் என்று சொல்கிறோம். மரபு செய்திகள் டிஎன்ஏலேருந்து தூது ஆர்என்ஏ இழையாக நகல் எடுக்கப்படும் செயல்முறையே படியெடுத்தல் எனப்படும். டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ற நொதி இந்த நிகழ்ச்சியைக்கு வினையோக்கியாக செயல்படுகிறது. படியெடுத்தலின் போது டிஎன்ஏயின் இரு இலைகளும் படியெடுக்கப்படுவதில்லை. ஏன்? டிஎன்ஏ வந்து இரட்டை இலைகளால் ஆனது. படியெடுத்தல் என்பது புரதச் சேர்க்கைக்கானது. அப்போ அதில் ஒரே ஒரு இலை மட்டுமே செயல்படுகிறது. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா டிஎன்ஏயோடைய ரெண்டு இலைகளுமே வார்பொருட்களாக செயல்பட்டால் ரெண்டு இதுலேயும் இருக்கக்கூடிய குறியீடுகள் வெவ்வேறாக இருக்கும். அது வெவ்வேறாக இருப்பதனால ரெண்டுமே வெவ்வேறு வகையான அமினோ அமிலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வரக்கூடிய புரதங்களும் வெவ்வேறு வகை புரதங்களை உருவாக்கி விடும். அதனால் புரத உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. இன்னொன்று, இரண்டு ஆர்என்ஏ மூலக்கூறுகளும் ஒரே நேரத்தில் உற்பத்தியானால், அதாவது டிஎன்ஏயோடைய ரெண்டு இலைகளும் இந்த பக்கம் ஒரு தூதாரணி, இது இந்த பக்கம் ஒரு தூதாரணி என்று இரண்டு தூதாரணிகளை உருவாக்கானால், புதிதாக உருவாக்கக்கூடிய ரெண்டு ஆர்என்ஏக்களும் நிகரொத்ததாக இருக்கும்போது ரெண்டும் இணைந்து ரெண்டை இலையை கொண்ட ஆர்என்ஏக்கள் கூட உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இது புரத சேர்க்கையை பாதிப்படையக்கூடிய செயலாகும். இப்போ இதை இந்த ஒரு படம் காட்டுறீங்க பாருங்கள். இது டிஎன்ஏ இலை. அதில் போட்டிருக்க டிஏஜிசிசி அப்படிங்கிறது எல்லாமே அதனுடைய மரபு குறியீடுகள். இந்த குறியீடுகளில் இந்த கீழே உள்ளது தான் வார்ப்பு இலையாக செயல்படுகிறது. வார்ப்பு இலையிலேருந்து கீழே நீல கலரில் கொடுக்கறது தூது ஆர்என்ஏ உருவாக்கப்படுகிறது. இதே மாதிரி அந்த குறியீடுகளை மேலே கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதில் இருந்தும் ஒருவேளை எம்ஆர்என்ஏ ஒன்று தூது ஆர்என்ஏ ஒன்று உருவானால் இதில் உருவாகக்கூடிய தூது ஆர்என்ஏயும் அந்த வார்ப்பு இலையில் உருவாகக்கூடிய தூது ஆர்என்ஏயும் ஒன்று ஒன்று இணையக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அவ்வாறு ரெண்டும் இணைஞ்சிச்சின்னா அது என்னென்னா புரதத்தை உருவாக்க தடையாக அமைந்திருக்கும். அதனால தான் டிஎன்ஏயின் ரெண்டு இலைகளிலிருந்தும் எம்ஆர்என்ஏ அதாவது தூரானே உற்பத்தி ஆவது கிடையாது. மாணவர்களே, நம்ம இதுவரைக்கும் டிஎன்ஏ தான் மரபு பொருள் என்பதை நிரூபிக்க என்னென்ன ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன, அதே போல் ஒரு செல் பிரிதலின் போது டிஎன்ஏ இரட்டிப்பாதல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அது எவ்வாறு இரட்டிப்பாகுகிறது, அதில் ஈடுபடக்கூடிய நொதிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். புரத உற்பத்திக்கான முதல் நிலையை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம், படியெடுத்தல் என்ற நிலையை. இதில் மீறி இருக்கக்கூடிய மொழிபெயர்த்தல் போன்ற நிலைகளை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.